லாங்குவேஜ் ஆஃப் ஹோமியோபதி, பன்முக பார்வையில் ஹோமியோபதி, ஹோமியோபதி ஃபார் பிகினர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மருந்து வந்து பாஸ்பரஸ். இந்த கேஸ் வந்து ஒரு வித்தியாசமான கேஸ். அவங்களுக்கு உடல் வலி இருக்குது, அதில் குறிப்பாக ஹிப்பில் அதிகமான பெயின், காலில் ரொம்ப வலி, அது இடது பக்கம், வலது பக்கம் கூடல இடது பக்கம். என்ன மாதிரி வலிக்குதுன்னு கேட்டால் உழையுது அப்படின்னாங்க. நான் உழையுதுனாலவே எப்பொழுதுமே சல்ஃபர் கொடுப்பேன், சல்ஃபர் கொடுத்தா வேலை செய்யல, ரெண்டு நாள் வேலை செய்து அதுக்கப்புறம் வேலை செய்யல. நல்லா யோசித்து சொல்லுங்கன்னா அப்புறம் குறையுதுன்றாங்க. நக்ஸாமிக்க கொடுத்தா மொடாலிட்டியும் அதே மாதிரி இருந்துச்சு, படுத்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, பார்த்தா வேலை செய்யல. காலையில் எந்திரிச்சு வேலை செய்ய முடியல அப்படின்றாங்க, படுத்து எந்திரிச்சு வேலை செய்ய முடியல. எந்திரிக்கிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே ஆகும், எனக்கு ஆஃப்டர் ஸ்லீப் தான் பிரச்சனை அப்படின்றாங்க. அவங்க மத்தியானமெல்லாம் தூங்க மாட்டாங்க, நைட்டு தான் தூங்குவாங்க, காலையில் எந்திரிக்க முடியல, என்னால் வேலை செய்ய முடியல, ரொம்ப டயர்டாக இருக்குது, இன்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க ஹஸ்பண்ட்கிட்ட. ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணி பார்க்குறாரு, ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்க்குறாரு, எதுவுமே சரியாகலை. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அந்த நேரத்தில் தான் பேஷண்ட்கிட்ட நான் கேட்குறேன், எல்லா டீட்டெயிலும் கேட்குறேன், சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மான்னு கேட்குறேன். அவங்க ஒன்றும் இல்லை, மனசில் எந்த கவலையும் இல்லை, எனக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சரி, வேறு மருந்து எதாவது கொடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு வேறு மருந்தும் கொடுத்து பார்த்தேன், வேலை செய்யல. ஃபோனில் சார் என்ன பண்ணுறது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடலாமான்னு அப்படின்னு ஹஸ்பண்ட் கேட்குறேன். அவங்களுக்கு மனசில் என்ன சார் கவலை, நீ உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்க சார் அப்படின்னு. சார் அவங்க கவலையே ஒன்றும் இல்லை சார், அவங்க அண்ணன் சரியாக வாழலை, அவங்க அண்ணன் குடும்பம் சரியாக இல்லாமல் இருக்குது, அதை நினச்சியே வருத்தப்பட்டு இருக்காங்க சார், இதுதான் சார் அவங்க பிரச்சனை அப்படின்னா. நான் எதுவுமே யோசிக்கலை, ரைட் சைடா லெஃப்ட் சைடா, அந்த வலியை கடுகடுன்னு வலிக்குதா, உழையுதா, எரியுதா, எதை பற்றியும் கேட்கல. அது வந்து பாஸ்பரஸில் இருக்குன்னு கூட நான் யோசிக்கலை. அவங்களுக்கு அந்த பிரதர் அஃபினிட்டி அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கிட்டு பாஸ்பரஸ் 3C கொடுத்தேன். காலையில் கொடுத்துட்டு ஈவினிங் பார்த்தா 50% வலி போயிடுச்சு, 2-3 நாளில் முழுமையாக சரியாயிடுச்சு. அப்போ இந்த அற்புதத்தை எப்படி நடத்தியிருக்கு பாருங்க. பாஸ்பரஸ் பேர்னிங் சென்சேஷன் இல்லை, ரைட் சைடுற மாதிரி பாஸ்பரஸ், ஆனால் லெஃப்ட் சைடில் பிரச்சனை. அதே போல் எந்த மொடாலிட்டியும் டேலி ஆகலை, ஆனால் கான்செப்ட் வந்து பிரதர் மேலே ஒரு அக்கறை, பிரதர் மேலே ஒரு பாசம், பிரதர் கஷ்டப்படுறாரேன்னு ஒரு ஏக்கம், வருத்தம், கவலை, இதுதான் பாஸ்பரஸை நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு முழு காரணமாக இருந்தது. இது வந்து எனக்கு ஸ்கால்டன் மூலமாக கிடைத்த ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தின் மூலமாக தான் பாஸ்பரஸ் கொடுத்து அவங்க முழுமையாக அந்த வழியில் விடுதலை அடைஞ்சு.